அனைவருக்கும் நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். இன்று நவராத்திரியின் இரண்டாம் நாள். நவ என்றால் ஒன்பது. நவ என்றால் புதியது என்றும் அர்த்தம் உண்டு. நவ ராத்திரி, அந்த ராத்திரி என்பது எதனை குறிக்கின்றது? தினமும் வந்து போகின்ற அந்த ராத்திரியை அது குறிக்கின்றதா? இல்லை. ராத்திரி என்றால் இருள் என்று அர்த்தமாகும். உதாரணத்திற்கு, நாம் இரவில் எங்காவது ஒரு இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் திடீரென விளக்கு அணைந்து விடுகிறது. நம்மை சுற்றிலும் இருள் சூழ்ந்து கொள்கின்றது. அப்பொழுது நம்முடைய மனம் எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான நிலையில் இருக்கும்? பயம் சூழ்ந்து கொள்ளும். அடுத்து பார்த்தீங்கன்னா தடுமாறுவோம். இருளில் கண்களுக்கு எதுவுமே புலப்படாது. வந்த வழியும் தெரியாது, போவதற்கும் வழி தெரியாது. தடுமாறிக்கொண்டிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேடிக்கொண்டிருப்போம். என்ன தேடுவோம்? ஒளியை தேடுவோம், வெளிச்சத்தை தேடுவோம். இதனோடு இன்றைய உலக சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்ப்போம். உலகத்துல மனிதர்களான நாம் அனைவருமே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? முக்கியமாக இந்த காலகட்டத்துல நாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுமையும் இன்று பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. அடுத்த வினாடி நமது கைகளில் இல்லை. பயத்துல வாழ்றோம், தடுமாறிக்கொண்டிருக்கின்றோம். வந்த வழி தெரியும், போவதற்கு வழி அறியாது, தடுமாறுகிறோம். இந்த வழியில் போனால் கடவுளை அடையலாமா, இந்த வழியில் போனால் கடவுளை அடையலாமா என்று தடுமாறிக்கொண்டிருக்கின்றோம். அடுத்து தேடிக்கொண்டிருக்கின்றோம். உலகத்தில கோடான கோடி மக்கள் வாழ்கின்றோம். அனைவருமே அந்த ஒரு ஒளியை தேடிக்கொண்டிருக்கின்றோம். பேரொளி, பரஞ்சோதியை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதனோடு மட்டுமல்லாமல் இருளில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக தீய காரியங்கள் என்பது நடக்கும். திருட்டு, கொலை, கொள்ளை, இப்படியான தீய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பட்ட பகலில் கூட இம்மாதிரியான காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. காரணம் என்றால், உலக நாடகத்தில் இப்பொழுது நாம் கலியுகத்தின் கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதனைத்தான் கார் இருள் என்று அழைப்பார்கள். இந்த இருள், அதாவது அறியாமை என்ற இருள் அல்லது அஞ்ஞான இருள், பார்த்தீங்கன்னா கலிகாலத்தின் கடைசியில விகாரங்கள் தலைவிரித்தாடிக்கொண்டிருக்கின்றன. ஆக இந்த அஞ்ஞான இருளிலிருந்து நாம் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இம்மாதிரியான பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் நாம் நவராத்திரி பண்டிகையை கொண்டாடுகிறோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை என்பது பழைய மாதிரிதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒவ்வொரு முறை நாம் பண்டிகை கொண்டாடும் பொழுது நமக்குள்ள ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நவராத்திரி பண்டிகை முடிந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த புதுமையை கொண்டு வர போகின்றேன். ஆக நவராத்திரி முடிந்த பிறகு அந்த புதுமையை என்னுடைய வாழ்க்கையில நான் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்பொழுது நாம் இருள இருப்பது போல இருக்காது. நம்முடைய வாழ்க்கை என்பது ஒளி நிறைந்து பிரகாசமாக இருக்கும். மீண்டும் அடுத்த வருடம் நாம் நவராத்திரி கொண்டாடும் பொழுது அது புதிய நவராத்திரியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வருடம் நாம் நவராத்திரி கொண்டாடும் பொழுது அது புதிய நவராத்திரியாக இருக்கும். ஆக ராத்திரி என்பது அறியாமை என்ற இருள் அல்லது அஞ்ஞான இருளை குறிக்கின்றது. ஆக நாம் இதிலிருந்து வெளிவர வேண்டும். மீண்டும்
அடுத்த அங்கத்துல நாம் முதல் மூன்று நாட்கள் வழிபடக்கூடிய துர்கா தேவியை பற்றி காண இருக்கின்றோம். என்னோடு இணைந்திருக்க மறவாதீர்கள். மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.